வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 28/3/2022. இன்றைக்கு மேல்நோக்கு நாள். இன்றைக்கு மார்ச் மாதம் திங்கட்கிழமை, ஸ்ரீ பிளவ வருடம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி. இன்றைக்கு சுபமுகூர்த்த நாள், ஏகாதசி விரதம், திருவ நட்சத்திரம். இந்த தினத்திலே பிறந்தநாள் கடமணிவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கடமணிவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சிதியங்குடி நாளாக இருக்கிறது. ஏகாதசி, மன்னார்குடி, ஸ்ரீ ராஜகோபால சுவாமி. இன்றைக்கு திருவிழா, திருவிழிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் கண்ணாடி மணி கலந்துள்ளக்கூடிய அற்புதமான நாள். இன்றைக்கு தியாயி சத்தியமூர்த்தி ஐயா நினைவு நாள். நல்ல நேரம் காலை 6:37 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமி யாருக்குன்னா திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரர்களுக்கு. ராசி பலன் பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினியர்களே, முயற்சிகள் சாத்தியமாகும், முயற்சிகள் வெற்றி தரும், காரி வெட்டி கை கூட காத்திருக்கிறது. வரவேண்டிய பாக்கில் வசூலாகும். புதிய வியாபார வாய்ப்புகள் சிறப்பு அமைய காத்திருக்கிறது. போக்குவரத்திலே கவனம் தேவை. ஆண்பான ரிஷபராசினிகளே, இன்பமான சூழல் ஏற்படும், மனக்கசப்புகள் மாறும், மன போராட்டங்கள் மாறும். சிறுதானியம், நவத்தானியம், அரிசின வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். போக்குவரத்தால் பயன்பெறப்பெறலாம். ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நாட்டம் கூட காத்திருக்கிறது. ஆண்பான மிதனம் ராசினிகளே, புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும். இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். வேலைகளை சிறப்பாக செய்து வாருங்கள். கலைத்துறையினர், இயலிசை நாடகத்துறையினர் ஏற்றம் காணலாம். புதிய சந்திப்புகள் புகழ் கூட்ட காத்திருக்கிறது. வரவணைப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான கடகம் ராசினிகளே, செலவுகள் கூடத்தான் செய்யும், வரவுகளை கூட்ட பாருங்கள். எரிச்சல் பட வேண்டாம், கோவப்பட வேண்டாம். வாடிக்கையாளர் அன்பாக பேசுங்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அது பொதுவாக ஏஜென்சி நடத்துவோர், ஆன்லைன் பிஸ்னஸ் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான சிம்ம ராசினிகளே, சுகமான சூழல் ஏற்படும், மனக்கசப்புகள் மாற, மன போராட்டங்கள் மாற காத்திருக்கிறது. கடல் சார்ந்த பொருட்களால் லாபம் கூட காத்திருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பான லாபத்தை கொடுக்கும். ஆண்பான கன்னி ராசினிகளே, வெற்றி மீது வெற்றி வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கிறது. கால வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசியல் வாய்ப்புகளும் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. இழந்த பதிலை மீண்டும் பெற காத்திருக்கிறீர்கள். உற்றார் பெற்றார் சுற்றத்தார் வழியிலே மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது, தீர காத்திருக்கிறது. ஆண்பான துளராசினிகளே, உறுதியான மனம் கூடும், மனோதிடம் கூடும், மனோதைரியம் கூடும். ஆன்மீக ஈடுபாடு சிறப்பாமைய காத்திருக்கிறது. புதிய தொழில் வாய்ப்புகள் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும், லாபம் கொடுக்கும். வரவேண்டிய பாய்க்கள் வசூலாகும். கடன்கள் அடிபட காத்திருக்கிறது. ஆண்பான விருச்சிக ராசினிகளே, உங்கள் ஈகைத்தன்மை சிறப்பான முன்னேற்றம் கொடுக்கும். இறக்கப்படுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஏமாந்து விட வேண்டாம், ஏமாறவும் வேண்டாம், ஏமாற்றவும் வேண்டாம். சிறுதானியம் நவதானிய வியாபாரிகள் முன்னேற்றம் காணலாம். அரிசின வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான தனுசு ராசினிகளே, தன லாபம் கூடும், தன வரவு கூடும். இருந்தாலும் சேமிப்பில் கவனம் செலுத்தவும், வீண் விரயங்களை தவிர்த்து கொள்ளவும், சுப விரயங்களாக பற்றிக் கொள்ளவும். வரங்கள் வரமாக அமைய காத்திருக்கிறது. உங்கள் பொறுமை சிறப்பான முன்னேற்ற காத்திருக்கிறது. வியாபார லாபம் கூடும், தொழில் லாபம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான மகர ராசினிகளே, எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும், போராட்டங்கள் வரத்தான் செய்யும். சமாளித்து விடுவீர்கள், சமாளித்து காட்டுவீர்கள். வெற்றியின் உங்களுக்குத்தான். தாமதமானாலும் தடைகளை உடைக்க காத்திருக்கிறீர்கள். சோதனைகளை சாதனைகளாக மாற்ற காத்திருக்கிறீர்கள். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஆண்பான கும்பராசினிகளே, சாந்தமான சொல் ஏற்படும், மனக்கசப்புகள் மாற, மன போராட்டங்கள் மாற காத்திருக்கிறது. வங்கி சார்ந்த வழிகளிலே, ஏடிஎம் வழிகளிலே, காசோலை வழிகளிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். கொடுக்கல் வாங்கலிலே கூடுதல் கவனம் தேவை. ஆண்பான மீன ராசினிகளே, அன்புக்கு கட்டுப்படுவீர்கள், பாசத்திற்கு கட்டுப்படுவீர்கள். அன்புக்குரிய சந்திப்பினர்களை காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பெறப்பெறலாம். வரவேண்டிய பாக்கில் வசூலாகும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். விவசாய வாய்ப்புகள் அற்புதம் அமைய காத்திருக்கிறது. விவசாயிகள் நல்கூடும், பலன் கூட காத்திருக்கிறது. ஆண்பானிரை உங்களுக்கான சிறப்பான ஜோதராசினி கேட்டிங்கன்னா, பொதுவாக ஜாதகத்திலே 7ஆம் இடத்திலே சனீஸ்வரர் இருந்தால் திருமணம் தாமதப்படுமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம். வணக்கம்.